Chithra, Social Talk. பல பேர் சொல்லுவாங்க, அதாவது அதிமுக கட்சிக்காரங்களை வந்து ஒரு அடிமைகளாக நடத்துவாங்க, போனால் எல்லாரும் காலில் விழுந்து கிடப்பாங்க, அந்த டயரை தொட்டு கும்பிடுறது, ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிடுறது, இது இது வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த நடு ரோட்டில் வந்து அவங்க தரிசனத்துக்காக வந்து ரோட்டில் நிற்கிறது. நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நான் பண்ணினதே கிடையாது. எனக்கு ஏதாவது தேவைன்னா அவங்கள்ட்ட கடிதம் கொடுப்பேன், திருப்பி எனக்கு அங்கிருந்து வந்து அந்த செய்திகள் வந்து வரும், அதிகாரிகளுக்கு உத்தரவு போகும், அந்த அதிகாரிகள் என்னை தொடர்பு கொள்வார்கள். அந்த அதிகாரிகள் வந்து என்ன தொடர்பு, இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக அது வந்து ஒரு ஒரு நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நற்குணம். அதாவது எந்த எவ்வளவு காலங்கள், அதாவது கடந்த காலத்தை அந்த மறக்காதது. அதே மாதிரி அவர் உங்கள் ப்ரொஃபைல் என்னவோ அதற்கு தகுந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் அதை ஒரு தடவை ஆன்டியா கூட சொல்லியிருக்காங்க, அதாவது நான் போனால் வணக்கங்கம்மா அப்படின்ட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், அப்போ சொல்லுவாங்க, அவர் ரொம்ப கேஷுவலாக என்கிட்ட வந்து பேசுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, பல ஒரு சில பேர் எல்லாம் சொல்லி வருவாங்க, நான் உட்காருங்கன்னு சொன்னால் மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, நான் ஒன்றும் அவங்க உட்காரக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை, ஆனால் அவங்களா தான் அப்படி சொல்லுவாங்க, போயிட்டு வர்றக்குமா அப்படிம்பாங்க, அப்படியே ரிவர்ஸ்லேயே போவாங்க, கும்பிட்டுக்கிட்டே ரிவர்ஸில் அவங்க அதை வேறு எந்திரிச்சு செஞ்சு காட்டுறாங்க, எந்திரிச்சு இப்படி கும்பிட்டுக்கிட்டே அப்படியே ரிவர்ஸ்லேயே வந்து போவாங்க. ஆனால் மிஸ்டர் பழனிசாமி நீங்கள் அப்படின்னாரெல்லாம் இல்லை, வந்த வணக்கமான்னு சேர எடுத்து போட்டு உட்காந்து என்ன இருக்கோ மனசில் படுறத கிளியர் கட்டாக வந்து பேசுகிறீங்க, எனக்கு அது பிடிக்கும், இதுதான் நான், எனக்கு அது பிடிக்கும். ஆனால் இப்படி மற்றவங்க இப்படி செய்கிற பொழுது வந்து நான் அவங்கள வந்து என்ன கட்டாயப்படுத்தினாலும் அது அவங்க கேரக்டர், எனக்கே தெரியும். வெளியில் போய் இவர்களுக்கு இதே மரியாதை என் மேலே இருக்குமானா, இருக்காது, எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த இடத்துல அவங்க வந்து அது நடிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு வெளிப்படையாக வந்து பேசுவாங்க, ஒரு மனம் திறந்து வெளிப்படையாக பேசுவாங்க. அந்த 97-2000 அந்த காலகட்டங்கள்லாம் வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக இருக்கும். 96 அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு 3-4 ஆண்டுகள் வந்து வாரத்துக்கு 2 முறை 3 முறை என்னை அழைத்து அந்த கட்சியை எப்படி சீரமைப்பது அப்படிங்கிறதுல நிறையா இது, நான் எனக்கு பல சிரமங்கள் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் அவர்களுக்கு துணையாக இருந்து பணியாற்றினேன். அதே மாதிரி 2010-11 அந்த காலகட்ட கட்டங்களில் வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்த இயக்கம் வலிமையாக இருக்கணும், மீண்டும் ஆளுகிற கட்சியாக வரணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து பணியாற்றினேன். அதில் சில உள்கட்சி இதுகள், அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, அங்கிருந்த சில காவ அவர்களால் வந்து சில விஷயங்கள் நமக்கு நடக்க வேண்டியது நடக்காமல் கூட போயிடுச்சு போயிடும். ஆனால் இதே அவர் ஷோ இருந்த பொழுது ஒரு முறை எனக்கு அங்கிருந்து அழைப்பு வந்தது. அந்த 2011 ஒரு கட்சிக்கு சம்மந்தமில்லாத சில பேர் வந்து உள்ளே நுழைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அது உடனே வந்து என்கிட்ட கேட்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டிலிருந்து எதை யாரெல்லாம் எப்படிங்கிறத கேளுங்க அப்படின்னு எனக்கு ராத்திரி 11 மணி 12 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்தது. அப்புறம் அடுத்த நாள் அவர் கிட்ட நான் அந்த டீட்டெயிலெலாம் கேட்டாங்க, நான் கொடுத்தேன். அம்மாவுக்கே அதை டைரெக்டாக அனுப்ப சொன்னாங்க, அதை அனுப்பிச்சு வச்சேன். அதில் ஒரு 30 நான் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பலர் மாற்றப்பட்டாங்க, பலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டது, அந்த கருத்துக்கள் வந்து ஏற்கப்பட்டது. நான் எந்த காலகட்டத்திலையும் கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படின்னா மட்டும்தான் வந்து ஒரு அதிக தலையீடுகளையும் ஈடுபாடுகளையும் கொண்டு இந்த இயக்கத்தை நம்ம வந்து அதாவது எம்ஜிஆர் லெகசியை நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். ஜெயலலிதாவுடைய மனதில் நீங்கள் இந்த அளவு இடம் பிடித்ததுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம நேர்மையாக இருந்தோம், மனசில் கள்ளங்கபடம் இல்லாமல் இருந்தோம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத நிலையில் வந்து இருந்தோம். நமக்கு கட்சி என்ன செஞ்சதுங்கிறது இல்லாமல் நாம் கட்சிக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது இருந்தோம். அதுக்கப்புறம் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், நம்முடைய அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் சரியான பாதையில் இருந்ததுனால் அவங்களுக்கு பிடிச்சதை தான் சொல்லணும்னு இல்லை, அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கூட நான் பல சொல்லியிருக்கேன். பட் அது இல்லைங்க மிஸ்டர் பழனிசாமி, இது இப்படி செய்ய முடியாது, இதெல்லாம் அரசியலுக்கு இது ஒத்து வராது அப்படித்தான் வந்து சொல்லுவாங்களே ஒழி, அதுக்காக அவங்க எதுவும் கோவிச்சுக்கிட்டதோ வருத்தப்பட்டதோ சங்கடப்பட்டுக்கிட்டதே கூட ஒரு ஒரு கடினமாக கூட என்கிட்ட எதுவுமே அவர்கள் வந்து பேசினதில்லை. ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு டிவியில் ஒரு கருத்து நான் சொல்கிறேன் சொல்லி 10வது நிமிஷத்தில் கட்சி விட்டு நீக்கிட்டேங்கிறாங்க. யார் நான் யார் ரெண்டு பேரும் இணைச்சி
இந்த கட்சியை ஒன்றா சேர்த்து நான் தான் வந்து அந்த இணைப்புக்கே ஒரு பிளேயர் சொல்லி போட்டு இயக்கத்தை வலிமைப்படுத்தி ஆட்சியை வலிமைப்படுத்தி உட்கார வைக்கிறேன். வந்த உடனே முதல்ல இவரையே காலி பண்ணுங்க, இவருக்கு எதுக்கு இவ்வளவு செல்வாக்கு. அது இவர்களையும் அவர்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இரண்டு பேருமே எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா என்பவர்கள் வந்து உப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. அந்த ஆளுமை இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. ரெண்டாவது அந்த பாதையும் சிந்தனையும் தெளிவும் நேர்மையும் இல்லை. ஜெயலலிதாவோட விவாதம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எதாவது கிடைச்சிருக்கா? எதாவது பிரச்சனைகள் குறித்து உங்களுக்கு நடுவில் விவாதங்கள் வந்திருக்கா? இல்லை, இருந்திருக்கு. நான் வந்து அது வரைக்கும் நான் பெரிய அளவில் அதை யார்கிட்டையும் பகிர்ந்து கொண்டது இல்லை. அந்த ரெண்டாவது முறை ஒரு கட்சி நிதி என்று வருகிற பொழுது வந்து கட்சிக்கு நிறைய டொனேஷன்ஸு பண்ணணும் அப்படிங்கிற பொழுது வந்து எனக்கு சில பொறுப்புகள் சொன்னாங்க. நான் இது என்னால் செய்ய முடியாதுங்கம்மா, நான் வந்து அந்த மாதிரி யார்கிட்டையாவது போய் நம்ம தேர்தல் செலவுகளுக்கு நீங்கள் நிதியுதவி செய்யுங்கன்னு போனோம்னா திருப்பி அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சு கேட்க வேண்டியிருக்கோம். ஸோ எனக்கு அப்படி செய்ய உடன்பாடு இல்லைங்கம்மா அப்படின்னாங்க. சொன்னேன் நான், இப்போ இதெல்லாம் பார்த்தா நம்ம அரசியல் செய்ய முடியாது, இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டு நம்ம வந்து எம்பிக்கு நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு. வேண்டாங்கம்மா அப்படின்ட்டு, ஓ வேண்டாங்கம்மா எனக்கு ஓ அப்படின்ட்டேன். அவங்க அதை அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க, கொடுக்கல, அடுத்த ரவுண்டு கொடுக்கல. ஆனால் 96 அந்த அரசாங்கம் முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டாங்க, என்னை கூப்பிட்டாங்க. இந்த 5 வருஷத்தில் வந்து நீங்கள் ஏன் வந்து என்னை வந்து பார்க்கலை? பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படலைங்கம்மா. ஏன்னா அந்தந்த அமைச்சர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் வச்சுருந்தாங்க. அப்போ ஆளுக்காக வேலை நடக்கிறது நான் மட்டும்தானுங்கம்மா, நான் உங்களை வந்து பார்த்துருக்கணும். அப்படியா, என்ன அவ தப்பாக போச்சா, யாரெல்லாம் தப்பாக நடந்தது அப்படின்னாங்க. சொன்னேன், அவங்க அத்தனை பேரும் ஓரம் கட்டப்பட்டாங்க. அதுக்கு அவ்வளோ பேர் வந்து ஓரம் கட்டப்பட்டாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க அந்த கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வந்துட்டு என்கிட்ட சொல்கிற பொழுது சொன்னாங்க, மிஸ்டர் பழனிசாமி என்கிட்ட என்ன எப்பவுமே அப்படித்தான் சொல்லுவாங்க, அந்த மிஸ்டர் பழனிசாமி இப்படி தான் பேசுவாங்க. வந்து இனிய லைஃப் வந்து இல்லை, அரசியலில் வந்து இனி நம்ம பரிணமிக்க முடியாது, இது ஒரு மேஜர் செட்பேக்குன்னு கொஞ்சம் மனம் தளர்ந்த நிலையில் என்கிட்ட ஃப்ராங்காக சொன்னாங்க. அப்புறம் நாம் அவர்கள் இல்லைங்கம்மா அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் திருப்பி நல்லா வருவீங்க, இதெல்லாம் அரசியலில் சகஜம், நம்ம இதிலிருந்து மீண்டு வரலாம், இந்த இயக்கம் வலிமை பெறும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தேன். அப்போ திருப்ப அந்த காலகட்டங்களில் தான் அடிக்கடி வந்து கூப்பிட்டு எப்படி நிலவரம் இருக்குது, என்ன மாதிரி நடக்குது, ஒரு குறிப்பிட்ட இந்த பகுதியை வந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படி. நானாக தான் தள்ளி நின்றுக்கிட்டேனே ஒழிய அவர்கள் என்கிட்ட வந்து நல்லா தான் இருந்தாங்க. ஏன் அப்படிப்பட்ட ஒரு சோர்வு இருந்தது அவங்களுக்கு? இல்லை, அது அவர்களை சுற்றி இருந்தவர்கள். நீங்கள் யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நம்மை சுற்றி யார் இருக்கிறாங்களோ அந்த என்ன பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அப்புறம் ஒரு நிறைய வேலை சுமைகள் இருக்கிற பொழுது நம்மக்கிட்ட வந்து சொல்கிறவங்க என்ன எதை ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அது அந்த ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருந்ததுன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அளவுக்கு இவர்களும் புகழ்பெற்றவர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் சிற்சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக அதிமுகவை ஒரு 30 வருஷம் வந்து எல்லோருக்குமே இருக்கிற கவலைகள் வந்து அதிமுகவினுடைய எதிர்காலம் என்ன, இன்றைக்கு பல கூறுகளாக பிரிந்து நிற்கிறதே. பாரதிய ஜனதா கட்சி வந்து அதிமுகவை சிதைத்து வளர நினைக்குதா, இல்லை இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசாங்கத்தினுடைய தவறுகள் பெரிய அளவில் பேசப்படாமல் உட்கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளே அதிக அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் இந்த இயக்கத்துக்கு நல்லதா, எதிர்காலத்துக்கு நல்லதா, தமிழ்நாட்டு அரசியல் ஒருவேளை எதிர்காலத்தில் பாஜக வெர்சஸ் திமுக என்கிற அளவில் இந்துத்துவா திராவிடம்னு போயிருமா அப்படிங்கிற அந்த கவலைகள் வந்து தொண்டர்கள் இடத்துல இருக்கு. அது இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா அந்த தொண்டர்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களும் கொடுத்த அந்த உரிமை, என் தலைவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு உள்ளது அப்படிங்கிறத அதிமுக தொண்டனுக்கு மற்ற கட்சிகளை விட அதிகமாக இருந்த அந்த ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு கர்வம், தலைக்கணம், உரிமை, அந்த உரிமை இன்றைக்கு பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற பொழுது தான் அந்த தொண்டர்கள் எல்லோருமே வந்து கொஞ்சம் மன சங்கடத்தில் வந்து இருக்கிறாங்க. இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கணும்,
தொண்டர்களால் அடையாளப்படுத்தப்படுகிற தேர்வு செய்யப்படுகிற தலைமைகளாக இருக்கணும். டெண்டர்கள் குண்டர்கள் இவங்க தலைமையை முடிவு செய்யக்கூடாது அப்படிங்கிற குரல் வந்து மிக அதிகமாக. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லா அதிமுக தொண்டர்களோடும் வாரத்தில் ரெண்டு முறை ஜூமில் கனெக்ட் பண்ணி நான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். இது கிட்டத்தட்ட இது வரைக்கும் 202 மீட்டிங் நடத்தியிருக்கேன். ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ரொம்ப குறைஞ்சபட்சம் 500 பேர் கனெக்ட் ஆவாங்க. அதில் ரேண்டமாக 40 பேர் 50 பேர் 30 பேர் பேசுவாங்க. அப்போ அவங்க அந்த என்ன உணர்வுகளை வந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ எல்லோருமே வந்து ஒரு வலிமையான அதிமுக தேவை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஏன்னா சில பேர் மட்டும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக, தங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்வதற்காக, தங்களை சுற்றி இருப்பவர்களை பாதுகாத்து கொள்வதற்காக இந்த இயக்கத்தை அடக வைக்கிறார்கள் என்கிற அந்த உணர்வு. அப்புறம் அந்த ஜாதிய தாக்கமெல்லாம் இப்போ தான் இந்த ஒரு கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாகத்தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ அம்மா அவர்களோ பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிய அரசியல் வந்து செய்யலை. இப்போ சமீப காலமாக இவர்களுக்குள் தங்கள் சுயநலத்துக்கு அந்த ஜாதியத்தை முன்னிறுத்துறாங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்துலேயும் அந்த ஜாதியத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஜெயலலிதா அவருடைய மரணம் எப்படிப்பட்ட பாதிப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஒரு குறிப்பாக அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்குது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகத்தான் அமைந்திருக்குது. அதுவும் அதற்கு பிறகு நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் இவங்க எல்லாரையும் வந்து குடிய வச்சே அவங்க பார்த்தாங்க அப்படிங்கிறது இப்போ தான் வந்து தெரியுது. ஏன் யார் பேசக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு ஆள் என்னங்கிறாரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாயரும் ஐயரம்மாவும் தலைவர்களாக இருந்தாங்கன்னு அவர்களையே சாதி அடையாளத்துக்குள்ளே கொண்டு போய் இதெல்லாம் வந்து ரொம்ப. அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது எது நடக்கக்கூடாது என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மா அவர்களை நினைச்சாங்களோ, அதாவது சாதிய பலம், பணபலம், மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய அந்த மறைமுக தொடர்புகள், அழுத்தங்கள், பாதுகாப்புகள், இதை வச்சு அதிமுகவை யாரும் கைப்பற்றிவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த இரண்டு தலைவர்களுமே அவர்களுக்கு பிறகு இன்னார் வரணும்னே சொல்லலை. அவர்களுக்கு பிறகு இந்த கட்சியினுடைய அத்துணை உறுப்பினர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுங்க என்பதை தான் சொன்னாங்க. அப்போ இந்த இன்றைக்கு தலைமை பொறுப்புகளில் இருக்கிறவங்க செய்கிற மாபெரும் துரோகம் என்னன்னா, நீங்கள் அவர்கள் உருவாக்கிய அந்த கொள்கைகளின்படி, அந்த விதிகளின்படி, அந்த வழிகாட்டுதலின்படி அடுத்த தலைமை வந்து தேர்ந்தெடுக்கப்படணும். அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க, அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்துருக்கிற அந்த உரிமைகள் பறிக்கப்படுது. ஒரு கும்பல், சாதியம், பணபலம், மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய பின்புலம், இதை கைப்பற்ற நினைக்கிறாங்க. அது தடுக்கப்படணும். அந்த எம்ஜிஆர் லெகசி அப்படிங்கிறது என் போன்ற அந்த எம்ஜிஆரோடு பழகியவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கும். நாங்கள்லாம் ஆதாயத்துக்கு கட்சிக்கு வரல. அதாவது எந்த சூழ்நிலை ஜெயிக்கிறது தோற்கிறது எந்த காலகட்டமாக இருந்தாலும் இந்த இயக்கம் வலிமையோடு விளங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இன்றும் அதிகமாக இருக்கிறாங்க. ஜெயலலிதா இப்போ இருந்திருந்தாங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கோன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, நிச்சயமாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இவ்வளவு இருந்திருக்காது. அடுத்து மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த தாக்கங்கள், ஆதிக்கங்கள் இவ்வளவு இருக்காது. தமிழ்நாட்டினுடைய நலன்கள் ஓரளவுக்கு வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். இன்னும் கொஞ்சம் இப்போ நீங்கள் இந்த சமீபத்தில் கூட ஒரு பதிவு நான் பார்த்தேன், ஒரு 30-40 ஆண்டுகளில் தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சிகளை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது அந்த வளர்ச்சியை நோக்கி அது திராவிடத்தினுடைய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அதில் பெரும்பான்மையான பார்த்தீங்கன்னா ஒரு 30-க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ஆண்டது வந்து அதிமுக தான். அதில் சில குறைபாடுகளும் இருக்கலாம். ஆனால் அந்த அவ்வளவு குறைபாடுகளையும் தாண்டி ஒரு வலிமையான ஒரு தமிழ்நாடு, இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற ஒரு தமிழ்நாடாக வந்து விளங்கியிருக்கும். பல விஷயங்களில் இது வந்து ஒரு முன்னேறி இருந்திருக்கலாம். ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பின்னாலே உங்களுடைய பயணம் என்னவாக இருந்தது அதிமுக? அவங்க மரணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் பொதுக்குழுவால் தன்னை பொதுச்செயலர் என்று அறிவித்து கொண்டார். நான் மட்டும்தான், ஏன்னா என் மனதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சத்யா ஸ்டுடியோவில் எங்ககிட்ட சொன்னது, இந்த இயக்கத்துக்கு சோதனைகள் வருகிற பொழுது நீங்கள் முன்னின்று இந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது.
அப்போ நான் தான் முதல் முதல்ல அந்த தேர்தல் ஆணையத்தில் ஒரு ஆட்சேபண மனு கொடுத்தேன். அப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் விதிப்படி, கட்சி விதிப்படி, அம்மா அவர்களின் விதிப்படி தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை, அதனால் இதை ஏற்கக்கூடாதுன்னு அன்றைக்கு அது தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே தேர்தல் ஆணையம் வந்து அந்த பொதுக்குழுவால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இவங்க அந்த விதிகளை திருத்துகிற பொழுது தேர்தல் ஆணையம் இது ஏற்கக்கூடாதுன்னு நான் ஆட்சேபித்தேன் இவர்களோடு ஒன்றாக இருக்கிற பொழுதே. ஆனால் ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த இயக்கம் ஒரு பிளவுகளை வந்து சந்திச்சிட்டு இருக்குது. அந்த அப்படி ஒரு கருத்தை நான் சொன்ன காரணத்தினாலேயே வந்து என்னை கட்சி விட்டு நீக்குவதாக அறிவித்தார்கள். இவங்க தான் அறிவிச்சாங்களே ஒழிய அதிமுக தொண்டர்கள் வந்து என்னை தாங்கி பிடித்தார்கள். எனக்கு உறுதுணையாக பக்கபலமாக அன்றிலிருந்து இன்று வரை வந்து உடன் பயணிக்கிறாங்க. அப்போ அன்று செய்த அந்த தவறு தான் தொடர்ந்து வருது. அப்போ என்னுடைய அந்த அழுத்தத்தில் தான் தொண்டர்களான தலைமை என்று கடந்த டிசம்பர் மாதம் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒற்றை ஓட்டு ரெட்டை தலைமை என்று தேர்ந்தெடுத்தாங்க. அதுவும் நீங்கள் குண்டர்களை வச்சு நடத்துனீங்க, இது அல்ல சரியான ஜனநாயகம் என்று நான் வந்து சொல்லி அந்த பொதுச்செயலர் என்று ஒரு ஒற்றை தலைமையை நோக்கி பயணிக்கணும் என்று சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ சமீபத்திய அந்த பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பொதுக்குழுவில் ஒற்றை தலைமை என்பதை வெளிப்படையாக சொல்லிட்டு நான் ஒரு கிளை செயலராக இருந்தேன், இன்றைக்கு பொதுச்செயலருக்கு இடைக்காலத்துக்கு வந்திருக்கிறேன். அந்த இடைக்காலங்கிற இடைச்சொற்களெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி விதிகளில் இல்லை, ஜெயலலிதா அம்மா அவர்கள் உருவாக்கிய அந்த விதிகளில் வந்து இல்லை. இதைத்தான் சசிகலா அவர்களும் செய்தார்கள். ஸோ இதை முயற்சிக்கிறாங்க. அடுத்து நாங்கள் தொண்டர்களால் தலைமை என்று சொல்லிட்டு எப்படி இந்த டெண்டர் ஆன்லைன் டெண்டரில் அவங்க மட்டுமே பங்கெடுக்கிற மாதிரி செட் பண்ணுவாங்களோ அது மாதிரி 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும். ஏன்னா இதில் இவங்களுக்கு அதே அந்த டெண்டரில் எப்படி பண்ணுவாங்கன்னா வெளிப்படையான டெண்டர், ஆன்லைன் டெண்டர் வெளிப்படைத்தன்மையோடு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேணுங்கிறவன் மட்டும்தான், இவங்க ஃபிக்ஸ் பண்ணவன் மட்டும்தான், அவனே 2 அல்லது 3 அவங்களுக்குள்ளே போட்டு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் கட்சிக்கு உள்ளேயும் 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 20 மாவட்ட செயலர். அதிமுகவில் இருக்கிறதே 75 மாவட்ட செயலர் தான் இவங்க இவ்வளவு பிரித்ததுக்கப்புறம். அடுத்து 5 ஆண்டு காலம் தலைமை கழக நிர்வாகியாக இருந்திருக்கணும், 10 வருஷம் உறுப்பினராக இருந்திருக்கணும். சரி, 10 வருஷம் உறுப்பினருங்கிறது கூட பரவாயில்ல, ஆனால் இந்த 10 பேர் முன்மொழியணும், 5 ஆண்டு காலம் தலைமை கழக பொறுப்பில் இருந்திருக்கணுங்கிறதெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்து விதி அல்ல, அம்மா காலத்து விதி அல்ல. இவங்க இந்த டெண்டரில் எப்படி செய்வாங்களோ அது போல ஒரு மேனிப்புலேஷன், ஒரு மோசடியாக இந்த இயக்கத்தை அபகரிக்க நினைக்கிறாங்க. நம்ம எனக்கு வந்து இதில் யார் வேணாலும் வரலாம், எடப்பாடி பழனிசாமி வரலாம், பன்னீர்செல்வம் வரலாம், இன்னும் யார் வேணாலும் வரலாம். நீங்கள் வெளிப்படையாக ஒரு தேர்தலை வைங்க, அதிமுக தொண்டர்கள் 1.5 கோடி பேரா, எல்லாரையும் வந்து நம்ம வந்து அம்மா காலத்தில் இருக்கிறவங்கள மட்டும் வச்சு நடத்தலாம், அந்த உறுப்பினர்கள் அட்டையை வேணாலும் நம்ம இன்றைக்கு புதுப்பித்து கொடுக்கலாம், பொதுவான மனிதர்களை வைத்து அந்த 1.5 கோடி தொண்டர்களையும் வாக்களிக்க வைக்கலாம், அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர் தலைமையில் செயல்படலாம். ஆனால் நானும் அதில் போட்டியிடுவேன். ஆனால் அந்த போட்டியை எதிர்கொள்வதற்கு பயப்படுறாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர்கள் தலைவர்களாக இருக்கிற அளவுக்கு அந்த விதிமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வந்து நினைக்கிறாங்க. அதை தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சசிகலாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத போது உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தது அதிமுக? என்னுடைய இந்த போராட்டமே ஒரு கொள்கை ரீதியானது. இதை சசிகலா அவர்களே ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இணைந்து நடத்திய ஆட்சி காலம் எப்படி இருந்ததாக நீங்கள் விமர்சிக்கிறீங்க? இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம், சில விஷயங்களை சரியாக செய்தார்கள், பல விஷயங்களில் வந்து தவறாக. அதிமுக ஆட்சியில் இருந்தபோதே எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் கிடையாது கருத்து வேறுபாடு இருந்ததா? இருந்தது. ஆனால் இருந்தாலும் கரன்சி ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தது. கரன்சி வந்து ரெண்டு பேரையும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்தது எல்லா கருத்து வேறுபாடுகளையும் தாண்டி.